ஒரு கேள்வி. ஒரு குரு சிஷ்யர் அந்த குருக்கிட்ட வந்து சிஷியர் வந்து பாடம் படிக்கிறார். பாடம் படித்து இவரும் அந்த சிஷியரும் ஞானம் அடைஞ்சிடுறார். இப்போ குருவும் ஞானி தான், சிஷியரும் ஞானி தான். இப்போ அவர் அந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன நீ வந்து என் கூட இருந்து என்கிட்ட பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ உன் வெளியில் போ, நான் என் வெளியில் போகிறேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையாக போகிறாங்க. இந்த குரு என்ன பண்ணுறாங்க, வடக்க போகிறாரு, சிஷியர் தெற்க நோக்கி போகிறார். இப்போ அந்த குருவினுடைய போகிற வழியில் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் நடக்கும், ஏதோ யுத்தங்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. அப்போ இவர் போகிற இடத்துல இவரை வந்து டவுட் பண்ணுறாங்க, இவர் அந்த ஒரு பேராக இருப்பார், இந்த ஒரு பேராக இருப்பார், எப்படி இருப்பாரான்னு சொல்லி நினச்சி டவுட் பண்ணி இவருக்கு யாருமே சரியாக இடம் கொடுக்கல, சரியாக சாப்பாடு கொடுக்கல, இடம் கொடுக்கல. அவர் தங்குறதுக்கு இடம் இல்லாமல், சாப்பாட்டுக்கும் வசதி இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கார். இதில் வேறு அங்கே ஏதாவது கலாட்டாக்கள் கலவரங்கள்லாம் ஏற்படும் பொழுது நம்ம மேலே ஏதாவது அடிக்கடி வந்துருமான்னு சொல்லி அவரை கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொஞ்சம் பயந்துகிட்டே போக வேண்டியது. அப்போ அவருடைய பயன் என்னன்னு சொன்னால், ஒரு மனம் நிம்மதி இல்லாத பிரயாணமாக இருக்குது, மனம் வந்து எப்போவுமே டென்ஷனில் இல்லாமல் போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த சிஷியர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து தெற்க நோக்கி பிரயாணம் பண்ணுற, அங்கே பிரச்சனையே இல்லை, அங்கே போகிற இடத்துலலாம் இவருக்கு நல்ல வரவேற்பு, ராஜ உபசாரம் பண்ணி இவருக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, எல்லாமே இவர் மனசு வந்து அவர் அமைதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக அவர் பாட்டு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ குருநாதர் வந்து டென்ஷனில் போயிட்டுருக்காரு, இவர் வந்து ரிலாக்ஸேஷனாக போயிட்டுருக்காரு. இப்போ இதில் கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், குரு உயர்ந்தவரா சிஷியர் உயர்ந்தவரா, இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதில் யார் கிரேட், டென்ஷனில் பிரயாணம் பண்ணக்கூடிய குரு கிரேட்டா, மன அமைதியோட பிரயாணம் பண்ணக்கூடிய சிஷியன் வந்து கிரேட்டா? வேற அடுத்த பதில், சரி வேற இதே மாதிரி இந்த சிஷ்யன் வந்து நான் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கேன், இந்த ரிலாக்ஸேஷன்லேருந்து நான் போயிடக்கூடாது, ரிலாக்ஸேஷனோடையே இருக்கணும்னு சொல்லி போயிட்டு விஷயம் பண்ணால் தான் பிரச்சனை. இப்போ இது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரெண்டு பேருமே உண்மையிலே ரெண்டு பேருமே ஞானிகள் தான். ஆனால் ஞானிகள் ஆனாலுமே கூட இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ஏற்படத்தான் செய்யும். இப்போ ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன ரியாக்ஷன் ஏற்படுமோ அந்த ரியாக்ஷன் ஏற்படத்தான் செய்யும். இப்போ ஒரு சராசரி மனிதனுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் ஞானிக்கு வராதுன்னு சொல்லி நம்ம ஒரு அப்படி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறோம். ஒரு சராசரி மனிதனுடைய இது வேறு, இது வேறு. ஞானியாக இருந்தாருன்னா அவர் வந்து எப்பவும்
புன்முறுவலோடு இருப்பார், அவருக்கு கோபமே வராது, அவர் கத்தி வச்சு குத்துனாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சிறுவையில் அறிஞ்சாலும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி அப்படி ஒரு கற்பனையை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். உண்மையிலேயே தெரிஞ்சோம்னா ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் ரியாக்ஷனே வருது. அந்த ரியாக்ஷனை பற்றி ஒன்றுமே இல்லை. நீங்கள் அகத்தில் பொறுத்தவரையில் அது நேச்சுரல்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களை சரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வரக்கூடாது வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் போராடாமல் இருந்தீங்கன்னா சொல்லலாம், வரக்கூடியது வந்திருக்குன்னு சொல்லி பிடிச்சி கட்டி போட்டணும்னு நீங்கள் மகிழ்ச்சி பண்ணாமல் இருந்தால் சொல்லலாம். அதை வந்து இங்கே நேச்சுரலாக இருக்கீங்க, அகத்தை பொறுத்தளவு நேச்சுரலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தாங்கன்னா குரு சிஷ்யர் ஒன்று தான், ரெண்டு பேருமே ஜானிகளும் தான். அதனால் அவங்களுக்கு வரக்கூடியதை பிடிக்கவங்கள கரெக்டாகவங்கள அதை அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. வேறு ஏதாவது நம்ம ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா, அல்லது நம்ம வந்து நம்ம கேட்கணும் கேளுங்க, ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. அதாவது இந்த மாதிரி தாட்லெஸ் ஸ்டேட்டு, மனமற்ற நிலை, இப்போ இதெல்லாமே நினைஞ்சிருச்சோம்னா இதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. யோகாவில் தான் அந்த மாதிரி நிலைகள் அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் போய் கிடையாது. ஆனால் ஞானத்துக்கும் லிபரேஷனுக்கு அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தாட்டோடு இருக்கலாம், தாட் இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே, அங்கே வந்து தப்புன்னு சொல்லி ஒரு இடமே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கிறதுன்னுட்டு ஒரு இடமே கிடையாது, தப்பாக இருக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாமே நேச்சுரல். இதில் தப்பு ரைட்டுன்னுட்டே நம்ம க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. இவங்க யோகாவில் அந்த மாதிரி யோகாவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளது விஷயங்கள், அதில் வந்து நீங்கள் ஒன்று பண்ணி ஒன்று அடையிறதுங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதில் இந்த மனமற்ற நிலை, தாட் இல்லாத நிலைங்கிற மாதிரி எல்லாமே அந்த அம்சங்களெல்லாம் அதில் வருது. இப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வந்து ஒரு உங்களை வந்து பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான் அது. கிட்டத்தட்ட அதுமே யோகாங்கிறதெல்லாம் புற அம்சத்தோட சேர்ந்தாகும். அதுலேயுமே நினைச்சுன்னா நீங்கள் வந்து அளவுக்கு மீறி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி ஆகிடும், அது வந்து உங்களுக்கு விரோதமாகவே போயிடும். அதனால் அதுலாம் நமக்கு வேண்டியதில் வரும். அதனால் அந்த இது ஆனால் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு பிகினர்ஸுக்கு வந்து எல்லாமே ஜஸ்டிஃபைட். நீங்கள் எல்லா யோகாவும் பண்ணலாம், தியானமும் பண்ணலாம், இன்னும் இந்த மாதிரி ஆன்மீக நூல்களை படிக்கலாம், பயிற்சிகள் என்னென்னாலும் பண்ணலாம், எல்லாமே பெர்மிட்டட் தான். பெர்மிட்டட் மட்டும் இல்லை, நல்லதும் கூட பண்ணத்தான் செய்யணும். அது வந்து நம்ம அது தப்பானதுன்னு சொல்லி அது முத்திரை குத்தி அது வேண்டான்ட்டு ஒதுக்கவும் வேண்டாம். அது வந்து நல்லதுன்னு சொல்லி ஆதரித்து ஒரு பேசிக் அதான் ஃபவுண்டேஷன்ட்டு வச்சுக்கலாம், ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அதை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. இல்லை, இப்போ நம்ம வந்து அகத்தில் பற்று வைக்கக்கூடாதுங்கிறது கூட ஒரு கான்செப்ட் தான். இப்போ அதையுமே கூட ஒரு தியரியாகவும் ஒரு கருத்தாகவும் வச்சுக்கிட்டோம். பற்று அகத்தில் பற்று வேண்டாம், புறத்தில் பற்று வச்சுடுங்கிறது கூட ஒரு கான்செப்ட் தான். இப்போ அந்த கான்செப்டே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி வரும்பொழுது என்னென்னா அகம் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுனே பற்று கூட இருந்துட்டு போட்டுன்ட்டு விட்டுற மாதிரி தான். நீங்கள் இங்கே அங்கே வந்து எந்த கான்செப்டுமே கிடையாது. முதல்ல நம்ம கான்செப்டை வந்து ஒரு ஐடியா இப்படி தான்ங்கிறத வந்து ஒரு ஐடியாலாஜிக்கலாக நம்ம வந்து ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக, நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிடுறதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் தான் அந்த கான்செப்டோ இதுகளோ அது கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் செயல்படுது, இப்படி தான் செயல்படக்கூடாதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவோம். பிறகு இது புரிஞ்சதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் போது பழையபடியும் பிரச்சனை தான். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடலாங்கிற மாதிரி விட வேண்டியது. இப்போ அங்கே நம்ம பண்ண முடியாது பண்ணாமல் இருந்தாலும் நம்ம வந்து பெர்மிஷன் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு அது அதுவாக வந்து நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து அகத்தில் பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அகத்தில் பற்று இல்லாமல் இருப்பேன் கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் பிரச்சனை ஆகும். அதனால் அங்கே அகத்தில் ஒரு பற்று வருதுன்னு வச்சுடுங்களேன், அதையுமே நேச்சுரலாக எடுத்துட்டீங்கன்னா அதையும் கடந்து போயிடுங்க. அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போகிறோங்கிறது அப்படின் எந்த உணர்ச்சிகளையும் நீங்கள் அதுபோக்கில் நேச்சுரலாக விட்டுறணும், எதையும் பிடிக்கக்கூடாதுங்கிறது கான்செப்ட். ஆனால் உங்களை மீறி நீங்கள் எதையாவது பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்னை மீறி பிடிச்சிக்கிட்டேனா எப்படி நான் இப்படி பிடிக்காமல் இருக்கணுன்னுலாம் நான் வந்து முடிவு பண்ணேன், இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கேனா இனியெல்லாம் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுருக்கு. அங்கே நம்ம வந்து
கட்டுப்பாடு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி போடுறதே தப்பு தான். அதனால் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற முழு சுதந்திரம் நேச்சுரல்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாரு, நம்ம மாடிக்கு போட்டுமான்னு கேட்குறாரு. சரி மாடிக்கு போங்கிறோம், அது ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் ஓப்பன் டெரஸ், ஓப்பன் டெரஸ் மேலே இதுக்கு மேலேயும் நான் போட்டுமான்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது, ஒரு வெற்ற வழி தான் இருக்குது. அதுக்கு மேலேயும் நான் போட்டுமான்னு என்ன தெரியும் போங்கன்னு சொல்ல வேண்டியது தான், எங்கே போக முடியும், போக முடியாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிடலாம்னு சொல்லி விட்டுருங்க, என்ன ஒன்றாலும் பண்ண முடியாது. அது வந்து நேச்சுரலாக நாங்கள் அகத்தப்புறத்துலாம் நீங்கள் வந்து என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி வரையறுக்கக்கூடாது. அந்த ஆனால் முதல்ல வந்து அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வரைய இருக்கிறோம், அகத்தில் என்ன ரூல் புறத்தில் என்ன ரூல் இல்லைன்னா நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸையுமே நம்ம விட்டுறோம், அந்த ரூல்ஸுமே கூட தேவை. அந்த ரூல்ஸ் எல்லாம் புறத்துக்கு மட்டும்தான், புறத்துக்கு ஒரு ரூல்ஸ் போட்டோன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அகத்துக்கு ஒரு ரூலை போட்டுட்டு அந்த ரூலை பிரேக் பண்ணிட வேண்டியதான், ரூலை போடுறோம் அப்புறம் அந்த அந்த ரூலையும் பிரேக் பண்ணிட வேண்டியதான். இல்லை இப்போ இது வந்து இப்போ அதெல்லாம் வந்து டெக்னிக்கோடு சேர்ந்தது. இப்போ நீங்கள் நோயை விடுறது போகிறதுங்கிறதெல்லாம் அது வந்து சில இதுகள்னால வருது. அப்போ அதை வந்து நம்ம நோயை மட்டும் பணப்படுத்தணும் போது அதோட ஸ்பெஷலைஸ்டாக அதை வந்து நம்ம பர்டிகுலரைஸ் பண்ணி எதையோ ஒன்று பண்ணுறதுங்கிற மாதிரி வருது. அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் வந்து எந்த காரணத்தினாலும் நோய் வந்ததோ அதுக்கு எதிரான தன்மையில் மனசு செயல்பட்டுருந்துச்சுன்னா அந்த நோயிலிருந்து விடக்கூடாதுக்குள்ள வாய்ப்பாகும். ஒரு ஜெனரலாக வந்து ஒரு மனதில் உள்ள டென்ஷன் தான் நோயை க்ரியேட் பண்ணுன்னு சொன்னால், நீங்கள் டென்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அந்த டென்ஷன் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் தானாகவே போயிடும். அதுபோக வேறு எத்தனையோ காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, நோய்கள்னு சொன்னால் பலவிதமான தன்மையில் வருது. அப்போ அந்த நோய்களை பொறுத்த அளவில் அதில் அது அவருடைய தன்மை வேறு மாதிரி இருக்குது. இப்போ அதுலேயுமே நம்ம தெரிஞ்சோம்னா கொஞ்சம் அதை பற்றியே ஒரு ஸ்டடி பண்ணோம், பண்ணி அதனுடைய ஒர்க் அவுட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த பாடியே அதை க்யூர் பண்ணதுங்கிறத, அது எப்படி க்யூர் பண்ணதுங்கிறதையுமே கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிச்சி இது பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை இது பண்ணிக்கலாம். அதனால் அது அதுக்கும் சில கான்செப்டுகள்லாம் இருக்குது. அந்த கான்செப்டை வந்து அந்த கான்செப்ட் லெவலில் எடுக்கும் பொழுது அந்த மைண்டே அந்த நோய்களை விடுபடுறதுக்கு அதை உண்மையில அங்கேயுமே நேச்சுரலாக தான் நடக்குது. ஆனால் அங்கேயுமே நம்ம வந்து ஏதோ ஒன்று வச்சு நம்ம கொண்டு அதில் அந்த இயற்கையில் வந்து குறுக்கிட்டுறோம், ஏதோ ஒரு வகையில் குறுக்கிட்டுறதுனால அந்த இயற்கையான அது ஃபங்க்ஷன் நடக்காமல் போயிடும். அப்படியா அதாவது எண்ணம்ங்கிறது இருக்கும்போதெல்லாம் நான்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும், எண்ணத்தையும் நானே பிரிக்க முடியாது. எண்ணம் இருக்கும்போதெல்லாம் நான் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம செய்ய வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நான்கிற இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, செயல்களை பொறுத்த அளவில் நம்ம நான்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறத எடுத்து நம்ம செயல்பட்டுடலாம். நான் அகத்தை பொறுத்தல அது தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம், அகத்தை பொறுத்தல நான் நான்கிறதுக்கு வேலை இல்லை. உண்மையில நான்கிறதே அகத்தில் தான் இருக்குது, அந்த நான் கூட இல்லைன்னா நீ இருந்தால் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நம்ம அதுக்கு அந்த நான்கிறது கூட சுதந்திரம் கொடுத்துறோம். எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி என்ன வேணாலும் எங்களுக்கு போட்டோங்கிற மாதிரி அகத்தை பொறுத்தல டோட்டலாக நம்ம லிபரேட் பண்ணிடுது. அப்போ அது நம்முடைய இயக்கம் வேறு மாதிரி ஆகிடுது. எண்ணங்கள் இருக்கும்போது நான் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நான் பண்ணிருக்கேன், நான் பேசுகிறது கொஞ்சம் தெளிவாக இல்லை, கொஞ்சம் ஒரு அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணி கரெக்டாக இல்லை, கொஞ்சம் நிதானம் நிறுத்தி பேசுனேன். ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா? சரி ப்ராஜெக்டை வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? சரி அந்த தெளிவாக இல்லை. தொழில் சரி சரியா
இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் மனசு எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்கள் மனசுக்குள்ளே போயிருது, டென்ஷனுக்குள்ளே போயிருது, அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு போயிருது. அப்போ நீங்கள் அதை எப்படி இருந்தோம் அந்த டென்ஷனே கூட இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு நினச்சி நீங்கள் செயலில் உங்கள் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் செய்கிற செயல் உங்கள் மனசு வந்து செய்கிற செயலோடு இணைஞ்சிக்கணும். அப்போ செய்கிற செயலோடு நாம் இணைஞ்சிக்கிறோம். செய்கிற செயலோடு இணையும் பொழுது உங்கள் செயலை வந்து தியானமாக மாறிடும். அப்போ தியானமாக மாறும் பொழுது அந்த செயல் வெற்றி பெறுது. இப்போ டென்ஷன் வருதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உண்மையிலே செய்ய வருது. நீங்கள் பழக்கம் இல்லாத தொழிலை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அது நீங்கள் அதில் எதெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம உதாரணமாக நேற்று கூட சொன்னோம், ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், இருட்டுக்குள்ளே போகும்போது ஒரு புதர் மாதிரி இருக்குது, இங்கே பாம்பு வந்துடுமோ பாம்பு வந்துடுமோன்னு சொல்லி ஒரு பயம் வந்துருந்தோம்னா நீங்கள் அந்த பயத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் கொஞ்சம் டார்ச் எடுக்க போகிறீங்க, கேர்ஃபுல்லாக நடந்து போகிறீங்க. அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் நடத்துகிறீங்க, அந்த தொழில் வந்து லாபகரமாக நடக்குமா வெற்றியாக நடக்குமான்னு சொல்லி ஒரு டென்ஷன் வரும்போது தான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்வீங்க. இப்போ நீங்கள் வந்து இது வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து என்ன தொழில் வந்து நீங்கள் வந்து கற்பனை வச்சுருக்கலாம், இது நல்லா ஒரு பாசிட்டிவாக திங்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வெற்றி தான் வரும், இது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெற்றி வரும் நீட்டு சொல்லி நீங்கள் வாட்டுக்கு எல்லாத்துலேயும் கடன் கடனாக வாங்கி எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இன்னும் வெற்றி வரும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை கூட வந்துடும். அதனால் அது வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து எச்சரிக்கை பண்ணணும், கொஞ்சம் பார்த்து செய்ய நிதானமாக போகணும்னு சொல்லி கொஞ்சம் நிதானப்படுத்தும். அதனால் நம்ம வந்து செயல்களை வந்து நிதானம் பண்ணோம், அந்த நிதானத்துக்கு இது பயன்படுது, அந்த நிதானத்துக்கு பயன்படுற அளவுக்கு அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம அதை வந்து நீங்கள் நிதானத்தை பண்ணி நிதானமாக செயல்பட்ட பிறகு அது வந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் அது தேவையில்லாமல் வருதுன்னுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அது பக்கத்தில் தெரிஞ்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதெல்லாம் செயலோட சம்மந்தப்பட்டது. அகத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதான் கரெக்டான நல்லான்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம். நாம் எப்படியோ இருக்கணும், இப்போ இருக்கிறது சரியில்லை, வேறு எப்படியோ இருக்கணும், நேற்று இருந்த நல்லதான் கரெக்டு, இன்றைக்கி இருந்த நல்லா சரியில்லை, அல்லது நாளைக்கு இருக்க வேண்டிய நல்லதான் கரெக்டுன்னு சொல்லி அங்கே ஒரு நிலையை வைக்கக்கூடாது. சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் நாம் இப்போ என்ன நிலையில் இருக்கிறோமோ அதான் சரியான நல்லதுன்னு சொல்லி நீங்கள் முடிச்சுக்கணும். அங்கே வந்து உங்களை நீங்களே குற்றம் காட்டவே கூடாது, உங்களை நீங்களே குற்றம் கண்டுபிடிக்கவே கூடாது, நீங்கள் உங்களை இயற்கை நிற்க எடுத்துக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் வந்து செயலுக்கு எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. தேவைக்கு மீறி வந்துன்னா நீங்கள் கண்டுக்கிடாது. எங்க போயிட்டு இருக்கீங்க? சரி, இல்லை இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லி சொன்னால் மனசு வந்து எதுலையாவது ஒன்றில் இப்போ நீங்கள் இங்கே இல்லைன்னு சொன்னாலும் வேறு எங்கேயோ மனசு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. அதனால் அது வந்து இருந்ததுன்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம், எதுலையாவது இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆகி ஃபோக்கஸ் ஆகி இருந்துகிட்ருக்கும். இப்போ அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடுறது நல்லது. அதான் வந்து நேச்சுரல் நல்லது. எது இடத்துல ஃபோக்கஸ் ஆகிருக்கிறத வந்து மனோ லயம்னு சொல்கிறது. லயம்ங்கிறது லயம் ஆகிறதான் நல்லது, ஆனால் தேவைக்கு லயமாகணும், தேவை முடிஞ்சுன்னு சொன்னால் விடுபட்டுறோம். ஆனால் நீங்கள் வந்து அதுலேயுமே ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மாட்டிக்கிறதுனால பிரச்சனை, நம்ம வந்து செய்ய வேண்டியதே செய்ய முடியாமல் போயிருக்கீங்க. அதனால் அது வந்துன்னா மனசு வந்து லயமாகிறது கரெக்டு தான், தேவைக்கு லயமாகணும், தேவை இல்லைன்னா அந்த லயத்துலேருந்து விடுபட்டுறோம். இப்போ நீங்கள் எங்கே இடத்துல தேவைக்கு அதிகமாக லயமாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டையும் ஆஃபீஸையும் கடந்து நீங்கள் இப்போ வண்டியில் போயிடுறீங்க. அதனால் இது வந்து இப்போ இதையுமே கூட நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் நம்ம வர்றது எல்லாமே வந்து ஒரு கருத்தளவில் இப்படி எடுத்துக்கிட வேண்டியதுதான். இது கரெக்டாக அது கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் கருத்தளவில் புரிஞ்சுக்கிடுங்க. அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது, செயல்படுத்துறதுங்கிறது செயல் நேச்சுரலாக நடக்கட்டும், நீங்களாக செயல்படுத்தாது. நாம் வந்து இப்படி கவனத்தை வந்து குவிக்கிறது தப்பு நீட்டெல்லாம் நினச்சிக்கிட்டெல்லாம் நீங்கள் அதுக்காக போட்டு கஷ்டப்பட்டுலாம் நடக்க வேண்டாம். கவனத்தை குவிக்காமல் நம்ம விட்டுறோம்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். ஒரு கான்செப்ட் லெவலில் புரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சதுக்கு பிறகு அதுவாக செயல்படும், நீங்களாக செயல்படுத்தலாம். இல்லை நான் அதாவது நீங்கள் மனசில் உங்களுக்கு ஏற்படுறது எல்லாமே கரெக்டுன்னுட்டு ஒரு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுருங்க. உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய எல்லா உணர்ச்சிகளும் எல்லா நினைவுகளும் அது அதனால கரெக்டு தான், தப்பே கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு மேலே எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லைல்ல.
அந்த மாதிரி முடிச்சுக்கிடுங்க. மனசில் வரக்கூடியதில் நீ கவனித்தாதான் கரெக்டு, கவனிக்காம விட்டீங்கன்னா தப்புங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. அது கவனித்தாலும் ஓகே, கவனிக்கலைனாலும் ஓகே, எப்படினாலுமே அது ஓகே தான்ட்டு எடுத்துக்கணும். மனசு லெவலில் சைக்கலாஜிக்கல் மேட்டராக அது எப்பவுமே கரெக்டு தான், அதில் வந்து தப்பே கிடையாதுன்ட்டு ஒரு விஷயம், அதில் தப்பே கிடையாது. நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கிறது ரைட்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் செயல்களை பாருங்கள். செயல்களை நல்லது கெட்டது செய்ய வேண்டியது செய்ய வேண்டாது எல்லாமே செயல்களை வச்சுக்கலாம். அகத்தை பொறுத்த அளவில் அந்த கிளாசிஃபிகேஷனுக்கே வராது. இல்லை இப்போ இது வந்து உங்களுக்கு அதான் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து நீங்கள் அதை அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கேயுமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சிங்கன்னா இது இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும்னு சொல்லி எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்கிறனால தான் நீங்கள் அதை பிளாக் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் சுதந்திரம் முழு எப்படி வேணாலும் அது கூட உனக்கு வேண்டாததே வந்துட்டு போட்டோம் நீட்டு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் எடுக்கலாம் அது அதுவே சரி பண்ணிக்கிடாது, அது ஆட்டோமேட்டிக்காக தந்துடும். சப்போஸ் அப்படியே காப்பாற்றினாலும் கூட உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒரு இன்டைரக்டாக ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வரும் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நீங்கள் வந்து இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டனால சரி ஏதோ அவர் பார்த்துடுவாருன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு தைரியமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த தொழிலை நீங்கள் பண்ணுவீங்க. உங்களை அறியாமல் ஒரு இன்டைரக்டாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஏற்படுறதுக்கு அது வந்து ஒரு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபிசிக்கலுக்கு கூட நீங்கள் உண்மையில் நினைச்சுன்னா ஒரு காமிய பிரார்த்தனை தவறானதுங்கிற மாதிரி தான் பொதுவாக சொல்லுவோம். ஆன்மீகத்தை பொறுத்தளவில் காமிய பிரார்த்தனை தவறானதும்பாங்க. காமிய பிரார்த்தனைன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடாது, எல்லாம் அவன் செய்துட்டு ஏற்றிடணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நீங்கள் என்னென்னா அந்த உலகியல் ரீதியாக நீங்கள் பிரார்த்தனையோட பண்ணிக்கிடுங்க, தப்பே கிடையாது. அவருக்கு சக்தி இருந்தால் கொடுத்துட்டு கூட போட்டோம், அதனால் அது வேறு விஷயம். இப்போ இதே நேரத்தில் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான் நினச்சோம்னா எனக்கு இந்த உணர்ச்சி வருது இதை கொஞ்சம் சரி பண்ணிடுதுன்னு கேட்குறது தான் பிரச்சனை. அங்கே வந்து உங்கள் யாருடைய வேலையுமே தேவையில்லை, உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, உங்களுக்கே வேலை இல்லாதபடி இறைவனுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது, யாருக்குமே வேலை இல்லை. அதனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் பிரார்த்தனைங்கிறது மீனிங்லெஸ் தான். அங்கே வந்து யாருக்குமே வேலை இல்லாத இடத்துல அவருக்கு ஒரு வேலையை கொடுத்த மாதிரி ஆகிடுது, அதனால் அது வந்து வேலையை கொடுக்குறதான் தப்பு. வேலையை கொடுத்தீங்கன்ற மேலே ஒரு எதிர்பார்ப்பை சேர்த்து தான் வச்சிடறோம், இது இப்படி நடக்கணும் அது அப்படி நடக்கக்கூடாதுன்னு வச்சிடறோம். அதனால் சைக்கலாஜிக்கலாக வந்து உண்மையிலேயே அதை அப்படியே விடுறதுக்கு தான் இறைவன் செயலில் விடுற மாதிரி, அது வந்து சரணாகதியாக விடுற ஒன்று எல்லாமே மனதில் ஏற்படுற அத்தனையுமே இறைவனே கிரியேட் பண்ணுறான் இறைவனே ஏற்படுத்துகிறாங்கிற மாதிரி டோட்டலாக அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். உங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை அப்படியே டோட்டலாக இறைவனுடைய கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படியே விட்டுருக்காங்க. புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் அங்கே வந்து ரிசல்ட் ஓரியன்டாக செயல்பட வேண்டிய இடம். நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு தொழிலாக பண்ணிங்கன்னா லாபம் வரும், இப்போ அந்த லாபத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை கூட பண்ணிவிடுங்க. அதனால் பலன் இருந்தால் இருக்கட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய முயற்சி எங்கே முக்கியமாக இருக்கும், முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இது பண்ணணும். அதுபோக வந்து ஒரு நல்ல காரியங்களை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பிளஸ்ஸிங்ஸாக அமையும், நல்ல காரியங்களையும் பண்ணிக்கிட்டே இருக்கும். நன்றி. வேறு ஏதாவது கருத்து வர்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை இது பண்ணிடுவோமா, அவங்களுடைய ஷேரிங். அங்கே அந்த ஒரு அந்த இடம் அந்த ஆசனத்தில் உள்ள சமயம் சின்ன கீழே இறங்கி பார்த்துக்கலாம்.
ஆமாம், அது ஏற்கனவே அவங்கள்ட்ட எல்லா புக்கும் கொடுத்துருப்போங்களா? வேறு இதோட வேதாந்தத்தை கொடுத்து போகலாங்களா? இருக்கோ அதோட நீங்க எப்படி இந்த அத்தியாவது தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே